புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் பக்கம் 264 பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள். தலைப்பு ஜபம். நம்முடைய ஜபங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை என்பது தொடர்பாக கேள்வி எண் 10 1913. மற்றவர்களுடைய ஜபங்கள் மூலமே ஒழிய மற்றபடி நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது என்றுள்ள ஆசீர்வாதங்கள் காணப்படுகின்றன என்று வேதம் போதிக்கின்றதா? பதில்: கர்த்தர் தம்மிடத்தில் அநேகம் ஆசீர்வாதங்களை அருளுவதற்கென்று வைத்திருக்கிறார். மேலும் ஜபத்திற்கு விடையாகவே சில ஆசீர்வாதங்களை அருளுவதற்கு அவர் சித்தமாயிருக்கிறார் என்று சில வேத வாக்கியங்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஆகையால் அப்போஸ்தலன் அவர் நாட்களில் காணப்பட்ட சிலரிடம் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறினார். அவர் தனக்காக தான் ஜபம் பண்ணிக் கொள்ள முடியவில்லை என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. மற்ற அப்போஸ்தலர்களினால் தங்களுக்கு தாங்களே ஜபம் பண்ணிக் கொள்ள முடியவில்லை என்ற அர்த்தத்தில் அவர் சொல்லவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் ஜபம் பண்ணிக் கொள்ள முடியவில்லை என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. பிதாவுடனான ஐக்கியத்தினை இழந்து விட்டார் மற்றும் பிதா அவரின் ஜபத்தினை கேட்பதில்லை என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. மாறாக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினை பரப்பிடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு கதவு திறக்கப்படும்படியாக சகோதரரே ஜபம் பண்ணிடுங்கள் என்றே அப்போஸ்தலர் கூறினார். அப்போஸ்தலர் வெறும் மேல் பூச்சாக பேசினார் என்றும் வெறும் சம்பிரதாயமாக எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் எங்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் என்று மாத்திரம் கூறினார் என்றும் நீங்கள் எண்ணுகிறீர்களா? இல்லை, அப்போஸ்தலன் சம்பிரதாயமாக மாத்திரம் இப்படி கூறினார் என்று எடுத்துக் கொள்வதற்கு நாங்கள் விரும்பவில்லை. மாறாக ஒரு குறிப்பிட்ட பாடத்தினை அவர் போதித்துக் கொண்டிருக்கின்றார் என்று, அதாவது அப்போஸ்தலர்களை ஜபத்தில் நினைவு கூறுவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதம் வரும் என போதித்துக் கொண்டிருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாகவும் அருளிடுவதற்கு அநேகம் ஆசீர்வாதங்களை உடையவராகவும் காணப்படும் தேவன் தம் ஜனங்களை ஜெபிப்பதற்கு ஊக்கமூட்டுவதில் பிரியமாயிருக்கிறார். நம்மை ஜெபிக்க பண்ணுவதில் பிரியமாயிருக்கிறார் என்று நான் எண்ணுகின்றேன். உங்களை ஜெபிக்க பண்ணுவதில் தேவன் ஏன் பெரியமாயிருக்கிறார்? சிறியவர்களாகிய நீங்கள் அல்லது சிறியவனாகிய நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோமா அல்லது இல்லை என்று தேவன் அங்கு அமர்ந்திருந்து பார்த்து கொண்டிருக்கின்றாரா? ஓ இல்லை, இது கருத்தல்ல. ஜபத்தின் விஷயத்தில் ஒருவேளை நீங்கள் விசுவாசம் வைத்தால் அது உங்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கும் என்றும் ஜபத்தில் நான் ஒருவேளை விசுவாசம் வைத்தால் அது எனக்கு மிகுந்த நன்மை பயக்கும் என்றும் தேவன் காண்கிறார். ஆகையால் அவர் நமக்கு செய்ய விரும்புகிறவைகளை குறித்து நீங்களும் நானும் அவரிடம் கேட்பதன் மூலம் நீங்களும் நானும் அவரால் ஆசீர்வதிக்கப்படும் வழிவகையினை ஒரு பாகமாக ஏற்படுத்தியிருக்கின்றார். இப்படியாக ஜபம் பண்ணிடுவதற்கு நம்மை ஊக்குவிக்கின்றார். உதாரணத்திற்கு பரிசுத்த பேதுரு சிறையில் காணப்பட்டு கர்த்தருடைய தூதனானவர் அவரிடத்தில் வந்து அவரை விழித்தெழ பண்ணின போது பேதுரு ஜபம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. தேவ தூதன் பேதுருவின் கரங்களில் நின்று சங்கிலிகளை உடைய பண்ணினார் மற்றும் கதவுகள் பேதுரு முன் திறக்கப்பட்டு காவல்காரர்கள் தூங்கிக் கொண்டிருக்கையில் அவரை வெளியே கொண்டு வந்து அவர் வெளியே சந்தோஷமாய் போகும்படி தேவதூதனானவர் அனுப்பி வைத்தார். கனவா நினைவா என்று உணர்ந்து கொள்ள முடியாமல் காணப்பட்ட பேதுரு தெருவின் வழியே நடந்து போனார். அவருக்கு அந்த தெருவை நன்றாய் தெரியும். மேலும் கூட்டம் நடைபெறுகின்ற இடத்தின் கதவண்டைக்கு வந்தார். அது நல்லதாய் இருந்தது. ஆனாலும் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அவர்கள் பேதுருவுக்காய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்து, ஓ ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் கொல்லப்பட்டு விட்டார். இப்போதும் அதிகாரிகள் எங்கள் அன்புக்குரிய சகோதரனாகிய பேதுருவுக்கும் அச்சுறுத்தல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றனர். அப்போஸ்தலர்கள் அனைவரும் எங்களிடமிருந்து எடுக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களானால் நாங்கள் என்ன செய்வோம் என்று கூறிக்கொண்டிருந்தனர். அவர்கள் முழு இரவு ஜெபக்கூட்டத்தினை கொண்டிருந்தார்கள்.
பரிசுத்த தேர்தல் கலவண்டைக்கு வந்து தட்டின போது திறக்கும்படிக்கு வந்த சிறுபெண் பரிசுத்த பேதுருவை கண்டு தான் ஆவியை பார்த்தாலோ என்று ஐயப்பட்டாள். அவள் நிச்சயமாகவே தேய்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றாள். மேலும் அவள் பரிசுத்த பேதுரு கதவண்டையில் நிற்கிறார் என்பதை சொல்லும்படிக்கு ஓடி சென்றாள். இது எப்படியாகும்? பேதுரு சிறையில் அல்லவா இருக்கின்றார் என்று அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அவர்களுடைய ஜபங்களுக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. அவர்களின் ஜபத்திற்கு விடையாக தேவன் அவர்களுக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதத்தினை கொடுத்திருக்கிறார் என்று உங்களால் உணர முடிகின்றதா? ஒருவேளை அவர்கள் ஜெபிக்கவில்லை என்றால் இவ்வளவான ஆசீர்வாதத்தினை அடைந்திருப்பார்களா என்று யோசிக்கின்றீர்களா? அவர்கள் ஜபம் பண்ணவில்லை என்றாலும் கர்த்தர் பரிசுத்த பேதுருவை விடுதலை பண்ணி இருந்திருப்பார். ஆனாலும் ஜபத்திற்கான விடையாக இது சம்பவித்திருக்கும் காரியம் என்பது அந்த அருமையான சீஷர்களுக்கு அத்தகைய ஒரு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும். அவர்களது விசுவாசத்திற்கு அத்தகைய ஒரு பலப்படுத்துதலாக இருந்திருக்கும் மற்றும் அத்தகைய ஒரு சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாகவும் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆகையால் கர்த்தருடைய ஒழுங்குகளுக்கு இசைவாக காணப்பட்டு பல்வேறு இடங்களில் உள்ள கர்த்தருடைய வேலைகளை குறித்து ஜெபித்து நினைவு கூறுகிறவன் தன் சொந்த இருதயத்தில் ஓர் ஆசீர்வாதத்தினை பெற்றுக் கொள்கின்றவனாய் இருப்பான் மற்றும் இது சில தாக்கத்தினை கொண்டிருக்கும் என்று கர்த்தர் சுட்டிக்காட்டுகின்றார். என்னால் இதனுடைய கோட்பாட்டினை புரிந்து கொள்ள முடியவில்லை மற்றும் புரிந்து கொண்டதாகவும் நான் காண்பித்துக் கொள்கிறதில்லை. ஆனாலும் உங்களுடைய என்னுடைய ஜபங்களுக்காக தேவன் தம் திட்டத்தினை மாற்றுவதில் பிரியம் கொள்ளார் என்பது நமக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லை இல்லை, நமக்கு பொருத்தமாய் இருக்கத்தக்கதாக தேவன் அந்த சராசரத்தை மாற்றப் போவதில்லை. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய ஜபங்களில் அவருக்கு கூறும் அளவுக்கு நாம் ஞானவான்கள் அல்ல. மாறாக நம் ஜபங்களை கேட்டு நமக்கு ஆசீர்வாதங்கள் வழங்கும் அளவுக்கு அவர் ஞானமுள்ளவராயிருக்கிறார். ஜபம் பண்ணுவதில் நாம் கொண்டிருக்கும் உண்மை விசுவாசம் முதலியவைகளின் அளவுக்கேற்ப அவர் காரியங்களை ஒழுங்கு பண்ணியுள்ளார். ஜபத்தின் வல்லமையை குறித்து அறிந்திராத கர்த்தருடைய ஜனங்கள் பலவீனமான கிறிஸ்தவர்கள் ஆவார்கள். ஆகையால் கர்த்தருடைய ஜனங்கள் எப்போதும் ஜபம் பண்ணும்படிக்கு ஜப சிந்தையில் ஜப மனநிலையில் எல்லா வேலைகளிலும் காணப்படுவதற்கும் தேவனுக்கு முழுக்க நன்றி ஏறெடுத்து காணப்படுவதற்கும் வேத வாக்கியங்கள் அவர்களை ஊக்குவிக்கின்றதாய் இருக்கின்றது. இக்கருத்துக்கு சரியானது என்று நான் எண்ணுகையில் தினந்தோறும் ஜபம் ஏறெடுக்கப்படாத எந்த வீடும் சரியான இல்லம் அல்ல. இப்படியாக உங்கள் இல்லமோ என் இல்லமோ காணப்படக்கூடாது எனும் கருத்தை தெரிவிப்பதற்கும் இவ்வாய்ப்பினை நான் இங்கு பயன்படுத்திக் கொள்கிறேன். எங்கு நீங்கள் ஜீவித்தாலும் எங்கு நான் ஜீவித்தாலும் எங்கெல்லாம் கர்த்தருடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களில் உள்ள யாரொருவரும் ஜீவித்தாலும் அங்கு குடும்ப ஜபம் காணப்பட வேண்டும். எப்படி தினந்தோறும் காலை உணவு பரிமாறப்படுகின்றதோ அதுபோல தினந்தோறும் குடும்பமாக குடும்ப ஜபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கென்று நீங்கள் உங்களது வளர்ந்த பிள்ளைகள் அவர்கள் மதித்து உணர்ந்திடாத தொழுது கொள்ளுகளில் பங்கெடுக்கும்படிக்கு அவர்களை நீங்கள் வற்புறுத்த வேண்டும் என்றாகாது. அல்லது ஒருவேளை உங்கள் கணவன் அல்லது மனைவி இதில் விருப்பம் மற்றும் இசைவில்லாமலும் காணப்படுகையில் குடும்ப ஜபத்தை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி நீங்கள் வற்புறுத்தி சண்டை சச்சரவை எழுப்ப வேண்டும் என்றும் ஆகாது. ஏனெனில் இம்மாதிரியான வேலைகளில் தேவன் பிரியம் கொள்வதில்லை. மாறாக தேவனுடைய பிள்ளையானவன் எப்படியாவது ஜபம் பண்ணிட வேண்டும் என்று தன் இருதயமானது எப்போதும் விரும்பும் அளவுக்கு ஜப சிந்தையில் காணப்பட வேண்டும். மேலும் ஏற்ற வேளையில் மனைவியானவள் ஜபத்தில் இணைந்து கொள்ள விரும்புகின்றாளா என்று மனைவியிடம் அமைதியாக கேட்டுக் கொள்ளப்படுவதாக, கூறுமான மட்டும் நுட்பமான விதத்தில் கேட்கப்படுவதாக. ஒருவேளை கணவன் இசைவில்லாதவராக இருப்பாரானால் மனைவி அவரை அணுகி, கணவனே, நம்முடைய இல்லத்தில் நாம் குடும்ப ஜபத்தை பெற்றிருந்து நம்முடைய சிருஷ்டிகரையும் நம்முடைய ரட்சகரையும் கனப்படுத்தினால்
அது மிகவும் அருமையாய் இருக்கும் என்று எண்ணுகிறீர்களா என்று கேட்கலாம். அநேகம் உலக பிரகாரமான கணவன்மார்கள் ஆம் அது நல்லது என்று எண்ணுகிறேன் என்று கூறிடுவார். மேலும் ஒருவேளை கிறிஸ்தவ மனைவியானவள் இப்படியாக யோசனையை முன்வைக்கவில்லை எனில் உலக பிரகாரமான கணவனோ என் மனைவியை போன்று நான் ஒரு கிறிஸ்தவனாக என்னை அறிக்கை பண்ணிக் கொள்வேனே ஆகில் என் இல்லத்தில் குடும்ப சபத்தை பெற்றுக்கொள்ள நான் விரும்பி இருப்பேன் என்று நான் எண்ணுகிறேன் என்று அநேகமாய் சொல்லிட வாய்ப்பும் உண்டு. இது போலவே ஒருவேளை கிறிஸ்தவ கணவன் இப்படியான யோசனையை முன்வைக்கவில்லை எனில் உலக பிரகாரமான மனைவியானவனோ ஒருவேளை நான் என் கணவனுடைய இடத்தில் காணப்பட்டு கிறிஸ்தவன் என்று என்னை குறித்து அறிக்கை பண்ணுகிறவனாய் இருப்பேனே ஆகில் இல்லத்தில் குடும்ப சபத்தினை பெற்றிருக்க நான் விரும்பி இருப்பேன் என்று சொல்வதற்கு வாய்ப்புண்டு. ஆனாலும் உலக பிரகாரமான மனைவி இப்படி வெளிப்படையாய் சொல்ல விரும்ப மாட்டாள். உலக பிரகாரமான கணவனும் இப்படி வெளிப்படையாக சொல்ல விரும்ப மாட்டார். ஆகையால் ஜபத்தின் மதிப்பை உணர்ந்திருப்பவரே முதல் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதுவும் அமைதியான விதத்தில் மேற்கொள்ள வேண்டும். சாதகமற்ற தருணத்தில் இல்லாமல் நல்ல வாய்ப்பை காணப்படும் தருணங்களில் மேற்கொள்ள வேண்டும். வேறு ஏதாவது காரியங்கள் விறுவிறுப்பாய் போய்கொண்டிருக்கும் போது மற்றும் கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நேரம் இல்லாத அளவுக்கு வேறு ஏதோ காரியங்கள் போய்கொண்டிருக்கும் போது அல்ல, மாறாக கருத்தில் எடுத்துக்கொள்வதற்கு நேரம் இருக்கும் போது இப்படி முயற்சி மேற்கொள்ளப்பட வேண்டும். கணவனிடத்தில் அல்லது மனைவியினிடத்தில் அல்லது பிள்ளைகளிடத்தில் எப்படி நாம் காரியத்தினை முன்வைப்பதற்கென்றுள்ள ஞானத்தினை நாடிடுவோமாக. இதை ஞானமான விதத்தில் செய்திருங்கள். சர்ப்பத்தை போன்று ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு தருணத்திலும் ஞானத்தை பயன்படுத்துங்கள். மற்றும் உங்கள் ஜீவியம் அல்லது உங்களது குடும்பம் தொடர்புடைய விஷயத்தில் எப்படி எந்த ஒரு முக்கியமான முயற்சியை எடுப்பதை குறித்தும் தேவனிடம் ஜெபம் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கணவனிடம் அல்லது மனைவியிடம் ஒத்துழைப்பிற்காக கேட்பதற்கு முன்பு உங்கள் இல்லத்தில் குடும்ப ஜபத்தை பெற்றுக் கொள்வதை குறித்து தேவனிடம் கேட்டுக் கொள்ளுங்கள். பின்னர் ஒருவேளை உங்கள் மனைவி மறுப்பு தெரிவித்து இல்லை இந்த இல்லத்தில் கர்த்தருக்கான எந்த ஜபத்தினையும் பெற்றிருக்க நான் விரும்பவில்லை என்று சொல்வாள் என வைத்துக் கொள்ளுங்கள். இப்படியாக அநேகர் கூறிட மாட்டார்கள். ஏன் காரியத்தினை முன்வைத்திடுவதற்கு நல்லதொரு வழிமுறை இருக்கின்றது. நீங்கள் மனைவியே நான் பார்க்கிற விதமாய் நீ காரியங்களை பார்க்கவில்லை என்பதை நான் அறிவேன். ஆனால் என்னை போன்று நீயும் மாபெரும் சிருஷ்டிகளில் நம்பிக்கை வைத்திருக்கின்றாய். மேலும் சிருஷ்டிகளை தொழுது கொள்வது என்பது ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் தகுதியான காரியமாகும். மேலும் நாம் பிள்ளைகளை பெற்றிருக்க தேவனை தொழுது கொள்வதற்கான முன்மாதிரியினை அவர்கள் முன்னிலையில் வைப்பதும் நம் இல்லத்தை முன்மாதிரியான இல்லமாக பெற்றிருப்பதும் நலமாய் இருக்கும் என நான் யோசனை தெரிவிக்கின்றேன். மனைவியே, இது குறித்து நீ என்ன நினைக்கின்றாய்? நாம் ஆரம்பிக்கலாமா? ஒவ்வொரு காலை வேளையிலும் குறைந்தபட்சம் 3 நிமிஷமாகிலும் நாம் தேவனை அணுகிடலாமே, அல்லது கூறுமானால் 5 நிமிஷங்களோ அல்லது இதற்கும் அதிகமான நிமிஷங்களோ அல்லது காலவரையறை நிர்ணயிக்காமல் தேவனை அணுகிடலாமே. ஒருவேளை ஜபம் ஏறெடுக்கப்படுவதற்கு முன்னதாக துதி கீர்த்தனை ஒன்றினை கூட பாடிடலாமே என்று கேட்கலாம். ஆனால் இதற்கு ஏதேனும் மறுப்பு தெரிவிக்கப்படுமானால் வெறும் 3 நிமிஷங்கள் ஜபம் பண்ணிடுவதற்கு மறுப்பு தெரிவிப்பாயா? 3 நிமிட ஜபத்துக்கு நீ ஒத்துழைப்பாயா என்று நீங்கள் கேட்டுக் கொள்ளலாம். நானாக இருந்தால் மறுப்பு தெரிவிப்பாயா என்று கேட்க மாட்டேன். இதற்கு மறுப்பு தெரிவிக்கப்படாது என்று நான் அனுமானிக்கின்றேன். நானாக இருந்தால் இந்த இல்லத்தில் கர்த்தருக்காய் சிறு குடும்ப ஜபத்தினை நாம் ஏற்படுத்துவோமே ஆனால் ஜபத்தில் இணைந்து கொள்ளும் விதத்தில் ஒத்துழைப்பதற்கு விரும்புவாயா? இது நாம் இருவருக்கும் மற்றும் பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நம்புகின்றேன்.
இப்படியாக நம் இருதயங்களானது நன்கு தேவனிடத்திற்கு நெருங்கிடும் மற்றும் நம் குடும்பத்தின் மீது அவர் ஆசீர்வாதத்தை அதிகமாய் பெற்றுக் கொள்வோம் என்று நம்புகிறேன் என்று கூறிடுவேன். இது நன்கு வேலை செய்யும் என்று நான் எண்ணுகின்றேன். ஓ, என் கணவனிடத்தில் அல்லது என் மனைவியினிடத்தில் கேட்பதில் பிரயோஜனம் இல்லை, அவர்கள் ஜபத்திற்கு எதிராய் கசப்பு கொண்டிருக்கின்றனர் என்று சிலர் எண்ணிடுவீர்கள் என்பதை நான் அறிவேன். அநேகமாக காரியத்தை முன்வைப்பதில் ஞானமாய் நடந்து கொள்ளாததே சில சமயங்களில் கசப்பு அநேகமாக ஏறெடுக்கப்படுவதற்கு காரணமாகும். வெகு சில ஜனங்கள் தான் உண்மையில் தேவனுக்கு எதிராக கசப்பு கொண்டிருப்பார்கள். பொதுவாக ஜனங்கள் சிருஷ்டிகரை மதிப்பார்கள், மற்றும் அதிலும் விசேஷமாக நாம் பரிவாகவும் தயவாகவும் அன்பாகவும் இருப்பதற்கு நாடுவதற்கு ஏற்பவும் நாம் அவர்களுடைய நலன் கடுத்த காரியங்களிலும் அவர்களின் உரிமை கடுத்த காரியங்களிலும் நாம் அக்கறையாய் காணப்படுவதையும் குடும்பத்தை நாம் நேரியாய் கையாளுவதையும் அவர்கள் காண்பதற்கு ஏற்பவும் அவர்கள் நம் மதத்தை மதிக்கிறவர்களாகவும் நம் தேவனை மதிக்கிறவர்களாகவும் நம் தொழுது கொள்ளுதலை மதிக்கிறவர்களாகவும் காணப்படுவார்கள். ஆனால் அவர்கள் ஒருவேளை மறுப்பு தெரிவித்து இல்லை இதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்பார்களானால் நீங்களோ அப்படியானால் இத்தகைய ஏற்பாட்டினை நான் எனக்காக பெற்றிருப்பதற்கு மறுப்பு தெரிவிக்க மாட்டீர்கள் என்று எண்ணுகின்றேன். நான் பிள்ளைகளிடத்திலும் கேட்டுக்கொள்கிறேன், முதலாவது உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். ஒருவேளை பிற்பாடு இதை குறித்து நீங்கள் சிந்தித்து எங்களோடு கூட ஜபத்தில் இணைந்து கொள்வீர்களானால் அது மிகவும் அருமையாயிருக்கும் என்று சொல்லிடலாம். பின்னர் காரியங்களை நீங்கள் நடத்துவீர்கள். தடை இருப்பது போல் அல்லது தடை ஏற்படுவது போல் எண்ணாதிருங்கள். நாம் நமது மனசாட்சியையும் நமது உரிமைகளையும் செயல்படுத்தி நடக்க வேண்டும் என்று பகுத்தறிவுள்ள ஜனங்கள் அனைவரும் விரும்பிடுவார்கள். ஆனால் அதற்கென்று நீங்கள் காலையில் எழுந்து ஜபம் பண்ணி கொண்டிருக்கையில் உங்கள் கணவர் எழுந்து அவருக்கான காலை உணவு தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று அர்த்தமாகாது. இது சரியான காரியமாகவே இராது. இது நம் மார்க்கத்தின் மீது அவமதிப்பை கொண்டு வருகின்றதாய் இருக்கும். மாறாக கணவன் மற்றும் மனைவி என உங்கள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் அனைத்தையும் ஜாக்கிரதையாய் நிறைவேற்றுகிறவர்களாக இருந்து ஜபம் பண்ணிடுங்கள், ஞானமாய் செய்யுங்கள். இப்பொழுது பிள்ளைகளுக்கு வரலாம். ஒருவேளை பிள்ளைகள் வளர்ந்தவர்களாக இருப்பார்களானால் அவர்கள் வித்தியாசமாய் அணுகப்பட வேண்டும். தங்கள் பிள்ளைகள் வளர்வதை மறந்து போவதன் மூலம் அநேகம் பெற்றோர்கள் மாபெரும் தவறு செய்கின்றனர் என்று நான் எண்ணுகின்றேன். இவர்கள் எப்போதும் தங்கள் பிள்ளைகளை சிறியவர்கள் ஆனி என்று எண்ணுகின்றனர். ஆனி பெயர் உயர உயரமாக வளர்கின்றாள். ஆனால் அவள் பெரிய மனுஷி ஆகுவதற்கு முன்பு வரையிலும் குட்டி ஆனியாகவே இருப்பதாக பார்க்கப்படுகின்றாள். இப்படியே குட்டி ஹாரியும் பார்க்கப்படுகின்றான். இவர்களிடம் பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் பேசிய காலங்களையே பெற்றோர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். குழந்தை போல நடத்தப்படுவதை எந்த பிள்ளையும் விரும்புகிறதில்லை. சீரான மனநிலைமையுடைய ஒவ்வொரு பிள்ளையும் குட்டி மனுஷனாக அல்லது குட்டி பெண்மணியாக நடத்தப்பட வேண்டும். மேலும் இதை பெற்றோரினால் செய்திட முடியும். மேலும் இதை முகஸ்துதியால் செய்திடாமல் மிகவும் சரியான விதத்தில் பண்ணிட வேண்டும். பெற்றோர்கள் பிள்ளைகளை நோக்கி, இப்போது ஹாரி அல்லது மேரி, நீ ஒரு முன்மாதிரியான குட்டி மனுஷனாக ஜென்டில்மேனாக அல்லது பெண்மணியாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். மற்ற சிறுவர்களும் சிறுமிகளும் எவ்வளவுதான் அநாகரிகமானவர்களாய் காணப்பட்டாலும் நீ எப்போதுமே ஒரு குட்டி ஜென்டில்மேனாக அல்லது பெண்மணியாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று கூறிடலாம். பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும். பிடிக்காதது போன்று அவர்கள் காண்பித்துக் கொள்ளலாம். ஆனாலும் ஆழ்மனதில் பிள்ளைகளுக்கு இது பிடிக்கும். மற்ற சிறுவர்களுடன் நான் விளையாட வேண்டும் என்று பிள்ளைகள் கூறுவார்கள். அதற்கு நீங்கள், என் அருமை மகளே, அந்த சிறுவர்களில் சிலர் எத்தனை அநாகரிகமாக நடந்து கொள்கின்றனர், உன்னையும் நான் அப்படியாக எண்ணிக்கொள்ள நீ விரும்ப மாட்டாயே. பார்,
அச்சிறுவர்கள் எத்தனை அநாகரிகமாக விளையாடுகின்றனர் பார். அந்த சிறுமிகள் சிலர் கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கின்றனர். அது உனக்கும் பிடிக்காதே. நீ நல்லடக்கையை வளர்த்துக்கொள். நல்ல விதத்தில் வளர்ந்து குட்டி ஜென்டில்மேனாக அல்லது குட்டி பெண்மணி ஆகிடு. அல்லது நீ வளர்ந்து அநாகரிகம் உள்ளவனாகவும் ஆகிடலாம். நீ நல்லபடியாக வளரவில்லை எனில் நீ நல்ல சமுதாயத்திற்கு பொருத்தமற்றவனாய் இருப்பாய். இந்த சுற்று வட்டாரத்திலேயே உன்னை மிகவும் நல்லடக்கில் உள்ள சிறுவனாக அல்லது சிறுமையாக காண விரும்புகின்றேன். ஆகையால் நீ போகும் இடமெல்லாம் ஜனங்கள் அந்த சிறுவனை பாருங்கள், அந்த சிறுமியை பாருங்கள் என்று சொல்லுவார்கள். இப்பொழுதும் என் குழந்தையே, இப்படியாக நீ வளர வேண்டும். நீ பெருமிதம் கொண்டு சுற்றித் திரியத்தக்கதாக உன்னில் பெருமையினை நிரப்பிடுவதற்கு நான் முயற்சிக்கவில்லை. பெருமை கொண்டுள்ள சிறுவனும் பெருமை கொண்டுள்ள சிறுமியும் தங்கள் சக விளையாட்டு தோழர்களின் வெறுப்பினை சம்பாதித்துக் கொள்வார்கள். நீ பெருமை கொள்ளக்கூடாது, மாறாக பரிவாயும் தயவாயும் காணப்பட வேண்டும். மேலும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் காணப்பட வேண்டும். உன் வஸ்திரங்கள் எவ்வளவு ஏழ்மையானதாக இருப்பினும் உன்னால் அதை எப்போதும் சுத்தமாய் வைத்துக் கொள்ள முடியும். நீ எங்கே போனாலும் உன் உடைகள் மண்ணினாலும் வழுக்கினாலும் அழுக்காகாதபடிக்கு பார்த்துக்கொள். உன்னை யாரேனும் பெருமை கொண்டவன் என்று அல்லது பெருமை கொண்டவனாய் தோன்றுகிறாய் என்று சொல்வார்களானால் அதை குறித்து வெட்கப்பட்டு நீ எப்போதும் சிறு பெண்மணி அல்லது ஜென்டில்மேன் கண்ணியவான் போன்றுதான் காணப்படுகின்றாயா என்பதை பார்த்துக்கொள் என்று கூறிடுங்கள். பிள்ளைகளுக்கு இப்படி கூறினால் பிடிக்கும். ஒருவேளை பெற்றோர்கள் இப்படியாக காணப்பட்டு பிள்ளைகளின் விஷயத்தில் அவர்களின் தகப்பன் மற்றும் தாயே மிகவும் அக்கறை கொண்டவர்களாய் இருக்கின்றார்கள் என்று பிள்ளைகளை எண்ணும்படியாக செய்வார்களானால் பிள்ளைகள் இதை வளரும் போது நினைவில் கொள்வார்கள். பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து. அப்போது முதிர் வயது ஆகுகையிலும் அவன் அவ்வழியிலிருந்து விலக மாட்டான். பெரும்பாலான ஜனங்கள் உணர்ந்திருப்பதாக தோன்றும் செல்வாக்கை காட்டிலும் அதிகம் செல்வாக்கு இதற்கு இருக்கும். உலகில் பிள்ளைகள் விஷயத்தை பார்க்கும் போது வெட்கமே பட வேண்டும். பிள்ளைகள் ஏதோ பெற்றோருடைய வளர்ப்பை பெறாதவர்கள் போன்று மிகவும் அநாகரிகமாக தென்படுகின்றனர். இப்படியான நிலைமையில் உள்ள பிள்ளையை விட சமூகத்தில் உள்ள யார் ஒருவரும் சிறந்த விதத்தில் பிள்ளைகளை பெற்றிருக்க அறிந்திருக்க வேண்டும். நான் பென்சில்வேனியாவில் காணப்பட்ட போது அங்கு ஒரு சகோதரனோடு கூட ரா உணவு உண்டேன். அவர் அந்நாட்டில் உள்ள ஜெர்மானியன் ஆவார். ரா உணவு முடிந்தது. கூட்டத்திற்கு போவதற்கு முன்னதாக நாங்கள் அறைக்கு சென்று கொண்டிருக்கையில் அவர் என்னிடம், சகோதரர் ரசன் அவர்களே, உணவு மேஜையில் எனது மகன்களையும் மகள்களையும் பார்த்தீர்களே என்றார். நானும் ஆம் பார்த்தேன். மிகவும் அருமையாயும் மரியாதையோடும் அமைதியோடும் காணப்பட்டார்கள். அநாகரிகமான எதுவும் அவர்களிடத்தில் இல்லை, அதை கண்டு மகிழ்ந்தேன் என்றேன். அதற்கு அவர் பிரதிபுரமாக, சகோதரர் ரஜன் அவர்களே, என் மகன்கள் மற்றும் மகள்கள் குறித்து நான் பெருமிதம் கொள்கின்றேன். சராசரியான பிள்ளைகளை விட அவர்கள் மேலான நிலையில் காணப்படுகின்றனர் என்று நான் உணர்கிறேன். ஆனாலும் அவர்கள் சிறு குழந்தைகளாக இருக்கும் போதே ஒருவேளை நான் ஆறாம் தொகுதியினை பெற்றிருந்தேனே ஆகில் அவர்கள் எப்படி இருந்திருப்பார்களோ அப்படியாக இப்பொழுது இல்லை என்று உணர்கின்றேன். மரம் வளர்கையில் அதன் வளைவுகளை நிமிர்த்துங்கள் என்று நீங்கள் சொல்லுவது போன்று என்னால் முடிந்த மட்டும் நிமிர செய்துள்ளேன். இதற்கும் மேலாக பிரச்சனை ஏற்படாத விதமாய் பார்த்து என்னால் எதுவும் செய்ய முடியாது. மற்றும் பிரச்சனை பண்ணி செய்வது ஞானமாயும் இராது என்று நான் அறிவேன். நாம் ஞானமாய் செயல்பட வேண்டியுள்ளது. ஆகையால் அவர்கள் நல்ல பிள்ளைகளாக இருக்கின்றனர். எனினும் சகோதரனே, நீங்கள் சொல்லுகின்றது போன்று தொட்டில் முதற்கொண்டு அல்லது அவர்கள் பிறப்பதற்கு முன்னர் இருந்தே அவர்களை பயிற்றுவிப்பது எப்படி என்று நான் அறிந்திருப்பேனே ஆகில் மற்றும் அப்படி அறிந்து ஒருவேளை வளர்த்து இருக்கும் போது அவர்கள் எப்படி இருந்திருப்பார்களோ அப்படி நல்லவர்களாக இப்பொழுது இல்லை என்று கூறினார்.
பிள்ளைகள் பிறப்பதற்கு முன்னதாகவே கொடுக்கப்பட வேண்டிய பயிற்சியினை மறவாதீர்கள். இதில் பயிற்சியிலே மிகவும் முக்கியமானதாகும். இதற்கு அடுத்தபடியாக அவர்கள் கைக்குழந்தைகளாக இருக்கும் போதே பயிற்சியானது துவங்கப்பட்டு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒருபோதும் ஏளனம் செய்து நகைக்காதீர்கள். பிள்ளைகளை பார்த்து இப்படி நகைப்பதன் மூலம் அநேகம் பெற்றோர்கள் தங்கள் செல்வாக்குகளை பாதிக்க பண்ணுகின்றனர். பிள்ளையானது மென்மையாய் காணப்படும், அது வேதனை உள்ளதாகும். என் தந்தையிடம் நான் ஏதாகிலும் கூறினால் அவர் என்னை நகைப்பார். ஆகையால் இனியே அவரிடம் நான் எதையும் சொல்ல மாட்டேன் என்று பிள்ளை எண்ணிடும். உங்கள் மகன் மற்றும் மகளுடைய நம்பிக்கையை நீங்கள் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். இதனால் அவர்கள் வயது வந்தவர்களாய் இருக்கையிலும் அவர்கள் எதிர்பாலின நண்பர்கள் முதலானவர்களை பெற்றிருக்கையில் அவர்கள் தந்தை மற்றும் தாயிடம் எனக்கு ஓர் எதிர்பாலின தோழமை இருக்கின்றது என்று சொல்லிடுவதற்கும் விரும்பிடுவார்கள். பொதுவாக இப்படி சொல்லிக் கொள்ள விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் சொல்லும் அளவுக்கு காணப்பட வேண்டும். பெற்றோர்களாகிய உங்களை அவர்கள் அன்பு கூறுவதாலும் உங்களிடமிருந்து காரியங்களை மறைக்க விரும்பாததாலும் எனக்கு ஓர் எதிர்பாலின தோழமை இருக்கின்றது, அந்நபரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கும் அளவிற்கு அவர்கள் மீதான உங்கள் செல்வாக்கு காணப்பட வேண்டும். எதிர்பாலின தோழமை மீதான உங்களது அபிப்பிராயத்தினை ஏற்றுக்கொள்ள விரும்புவார்கள். தங்களுக்கு பொருத்தமான துணை என்று தகப்பனும் தாயாரும் சொல்லுகிறவரை தவிர வேறு எவரையும் திருமணம் செய்திடுவதற்கு எண்ணவே மாட்டார்கள். காரணம், அத்தகைய ஒரு நம்பிக்கையினை பெற்றோராகிய உங்களின் கணிப்பின் மீது பிள்ளைகள் பெற்றிருப்பார்கள். ஆகையால் இத்தகைய செல்வாக்கினை பெற்றுக் கொள்வதற்கு பெற்றோர்களாகிய நீங்கள் சர்ப்பங்களைப் போன்று ஞானம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் மற்றும் கர்த்தருடைய வார்த்தைகளில் அறிவுரைகளை பின்பற்றிட வேண்டும். ஒருவேளை மீண்டும் வாழ்வதற்கு ஜீவியம் கிடைக்க பெற்றால் அல்லது 100 வயதாகும் வரை ஒருவேளை ஜீவித்தால் இது விஷயத்தில் நமக்கு ஏதாகிலும் பெரிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் இப்பொழுது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கும் வெளிச்சத்திற்காகவும் அறிவிற்காகவும் நன்றியுள்ளவர்களாக நாம் காணப்பட்டு அறிவு வருகையில் அதை நன்கு பயன்படுத்திக் கொள்வோமாக. ஒருவேளை தவறுகள் செய்துள்ளீர்களானால் உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். ஒருவேளை நீங்கள் கர்த்தரை அறிந்து அவரது வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கு முன்னதாக பிள்ளைகளை பெற்றிருந்து அவர்கள் காட்டு களைகள் போல் வளர்ந்துள்ளார்களானால் நீங்கள் வருத்தப்பட காரணங்கள் உண்டு. ஆனாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பரிவுடனும் பொறுமையுடனும் இருங்கள். தயவாயிருங்கள். கூடுமான மட்டும் உதவுங்கள். உண்மையான தகப்பனாகவும் தாயாகவும் இருங்கள். பிள்ளைகளிடம் காணப்படும் குறைவுகளானது உங்களால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டவையாகும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பிள்ளைகள் தங்கள் பலவீனங்களை மேற்கொள்வதற்கு என்று அதிகமான நேரமும் அவகாசமும் உதவியும் பிள்ளைகளுக்கு அளித்திடும் விதத்தில் அவர்களின் அந்த குறைவுகள் விஷயத்தில் மிக அதிகமாய் பரிவு கொண்டிருங்கள். ஆமென்.